நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு ஒரே ஒரு நிலா மட்டும் தான் தெரியும். அது நம்மளுடைய சந்திரன், நம்ம லூனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய பூமிக்கு இரண்டு நிலவுகள் இருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத பல அன்னோன் ஃபேக்ட் கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஃபேக்டரை பார்க்கலாம், நம்மளுடைய பூமிக்கு இரண்டு நிலவுகள் உருவானால் என்ன ஆகும் அப்படின்றத. ஸோ நீங்கள் வாங்க, நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். பூமிக்கு இரண்டு நிலவுகளை வச்சு பார்க்கலாம், பூமி என்ன மாதிரி இடமாற்றங்களுக்கு உள்ளாகுது. தென் வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதன் காரணமாக யூடியூப் இது உங்களை மாதிரியான இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணோம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் செனித் ஆஃப் சயின்ஸ். முதல் மாற்றம், நம்மளுடைய இரவு வானம் கண்டிப்பாக ரொம்ப டார்க்காக இருக்காது. ஏன்னா நமக்கு ரெண்டு நிலவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இரவு வானத்துடைய வெளிச்சம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இரண்டு நிலவுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரண்டு நிலவுகளும் ஒரே டயத்தில் வந்து உதயமாகாது, அதே மாதிரி அது செட்டும் ஆகாது. ஸோ அது ஒவ்வொரு நிலவும் தனித்தனியாக ரைஸ் ஆகும், தனித்தனியாக செட் ஆகும். இதன் காரணமாக நம்மளுடைய இரவு வானம் இரவாகவே இருக்காது, ரொம்ப டார்க்காக இருக்காது, எப்பயுமே வெளிச்சமாக இருக்கும். அவ்வளோதானே இது? இதில் என்ன மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது நம்மளுடைய ஃபுட் செயினில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்கும். ஏன்னா ஒரு சில மிருகங்கள் பார்த்தோம்னா நைட்டை தான் அதோடைய சாப்பாடை வேட்டையாடுறதுக்கு போகும். ஆனால் அது பல வெளிச்சத்தை உண்டாக்குச்சுன்னா அதோடைய சரியான ஆக்டிவிட்டி அப்படின்றது அப்நார்மல் ஆகும். இதன் காரணமாக ஃபுட் செயினில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த மாற்றம், டைடல் ஃப்ரிக்ஷன், அதாவது அலை உராய்வு அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லலாம். டைடல் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய சந்திரனுடைய ஈர்ப்பு விசை நம்ம பூமியுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு நிலவுக்கு இருக்கக்கூடிய தொலைவு எந்த அளவுக்கு மாறுபடுதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம பூமியில் கடலில் ஏற்படக்கூடிய அலைகளுடைய உயரமும் மாறும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு நிலவு நம்மளுடைய பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகிறனால இந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்னா, இரண்டு நிலவுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பூமியில் எக்கச்சக்கமான கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும். உதாரணத்துக்கு பாலைவனங்களில் அதிகமான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப வளமாகும். அதே சமயம் இதுக்கு நேர்மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளமான காடுகள் நம்மளுடைய பூமியில் வந்து அமேசான் காடு இருக்குது. அமேசான் காடு வந்து மேபி சஹாரா மாதிரியான ஒரு பாலைவனமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இதுவுமே ஃபுட் செயினில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரிவு ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கும். அடுத்த ஒரு நார்மலான மாற்றம் பார்த்தோம்னா டபுள் தி எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இரட்டை கிரகணம். பூமியை சுற்றி ஒரு நிலவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டும் நடக்கும். ஆனால் நம்மகிட்ட ரெண்டு இருக்குது. அப்படி இருக்கிறனால ரெண்டு சந்திர கிரகணம் கண்டிப்பாக நம்மளுடைய பூமியில் நிகழ்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு செவ்வாய் மாதிரி. இந்த டபுள் எக்லிப்ஸ் அப்படின்றது நம்மளுடைய மனிதர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. ஜஸ்ட் இது ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு பேராபத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸ், நம்ம சென்னை மாதிரியான ஊராக இருக்கட்டும், அல்லது கன்னியாகுமரி மாதிரியான மிகப்பெரிய ஊராக இருக்கட்டும், இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கு ரெண்டு நிலவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அலையுடைய உயரம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். தென் அதனுடைய வேகமும் ரொம்பவே அளப்பரியதாக இருக்கும். ரெண்டு நிலவுகள் இருக்கும்போது பூமியை இழுத்து கடல் அலைகளை அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்த விடுறதுனால கண்டிப்பாக அலைகள் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதாவது நம்ம இதை டர்புலண்ட் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டர்புலண்ட் எஃபெக்ட் காரணமாக சாதாரணமாக வரக்கூடிய அலை அதோடைய வேகம் அதோடைய இன்டென்சிட்டி ரொம்ப பல மடங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக கடலோரத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகளாக இருக்கட்டும், கட்டடங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக டிஸ்ட்ராய்ட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம கேலண்டரில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு ரெண்டு நிலவுகள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கேலண்டரோடைய மாதம் பார்த்தோம்னா ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர் பார்த்தோம்னா சூரியனை வச்சும் நிலவை வச்சும் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 15 நாட்களுக்கு ஒரு தடவை நம்மளுடைய நிலவு அதோடைய ஃபேஸ், அதாவது அதோடைய முகம் சொல்லுவோம் இல்லையா, வளர்ப்பிறை தேய்ப்பிறை இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாகுது. இது வச்சு நம்மளுடைய கேலண்டரில் ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ரெண்டு நிலவுகள் இருந்துச்சுன்னா இரண்டு வெவ்வேறு பௌர்ணமியாக இருக்கட்டும் அல்லது அமாவாசையாக இருக்கட்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு கேலண்டர் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கடைசியாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் வெவ்வேறு பிளானட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சேட்டர்ன், சனி கிரகமாக இருக்கட்டும், ஜூபிட்டராக இருக்கட்டும், வளையங்கள் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் அதை சுற்றி எக்கச்சக்கமான கற்களையும் பல நிலவுகளையும் வச்சுருக்கு. சேட்டர்னுடைய வளையங்களில் எக்கச்சக்கமான விண்கற்கள் இருக்குன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அது முழுக்க முழுக்க பனிக்கட்டினாலும் பாறைனாலேயே இருக்குது.
அந்த கற்கள் கண்டிப்பாக அடிக்கடி ஒன்றோடு ஒன்று மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நம்மளுடைய பூமியில் இரண்டு நிலவுகள் இருந்துச்சுன்னா ஏற்படும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா இரண்டு நிலவுகளும் கரெக்டாக அது எப்போயுமே அதோடைய வாழ்நாள் முழுக்க கரெக்டாக அது பாஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதோடைய வழிபாதையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். அதன் காரணமாக கண்டிப்பாக இரண்டு நிலவுகள் மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மோதலின் காரணமாக நம்மளுடைய பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். இது மோதினதுக்கப்புறம் சின்ன சின்ன துகள்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்லாக இருக்கட்டும் கண்டிப்பாக பூமியுடைய ஈர்ப்பு விசை காரணமாக பூமிக்குள்ளே நுழையும். இதனால் நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். விண்கற்கள் மூலியமாக நம்மளுடைய பூமிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலிருந்து நம்ம வேற்று கிரகத்தையும் பார்த்துருக்கோம். அந்த வேற்று கிரகமும் விண்கல் மூலியமாக எக்கச்சக்கமான மாற்றங்களுக்குள்ளாக இருக்குது. தென் நம்ம பூமி கூட ஃப்யூச்சரில் பல விண்கல்னால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்ட்டை திரும்பி பார்த்தாலுமே பூமியில் வந்து ஒரு மிகப்பெரிய கொன்றுணையாக இருந்த டைனோசர் வந்து அழிஞ்சதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு விண்கல் மோதல் தான். ஸோ வீடியோவோட கன்க்ளூஷன் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பூமிக்கிட்ட இரண்டு நிலவுகள் வந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்த்தோம்னா கடல் அலை உயர்வு தான். இதன் காரணமாகவே எல்லாமே மாறும். ஸோ கண்டிப்பாக இரண்டு நிலவுகள் நமக்கு வேணாம், ஒரு நிலவே நமக்கு போதும். இந்த வீடியோவால் தான் இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபிக்ஷனாக பேசியிருக்கேன். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களை நம்ம ஃப்யூச்சரில் வந்து பல வீடியோஸில் கொண்டு வரலாம். இந்த கற்பனையான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை மாதிரியான பல கற்பனையான பதிவுகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. உதாரணத்துக்கு வேறு கிரகத்தில் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு கிரகம் சேட்டர்ன் ஜூபிட்டர் மாதிரியான கிரகங்களில் நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். மேபி உங்களுக்கு வேணும்னா அந்த கம்ப்ளீட்டான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் லிங்காக ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் டைரெக்டாக பல கிரகங்களில் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாகவே. இதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பதிவுகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பேரை நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பல சோஷியல் மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு வேணும்னா நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் நற்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.